Taste the Daily. மத்திய பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்தால் பள்ளிக்கல்வி இலவசமாக்கப்படும், மாநிலத்துக்கான ஐபிஎல் அணி உருவாக்கப்படும் உள்ளிட்ட 59 வாக்குறுதிகளை காங்கிரஸ் அள்ளி வீசியுள்ளது. போபாலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் தேர்தல் அறிக்கையை மாநில காங்கிரஸ் தலைவர் கமல்நாத், மேலிட பொறுப்பாளர் திக்விஜய் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். அதில் அனைவருக்கும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ காப்பீடு திட்டம், 2 லட்சம் ரூபாய் வரையிலான வேளாண் கடன் தள்ளுபடி, மகளிருக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் ஊக்கத்தொகை, சமையல் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு விநியோகம் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் இதில் அடங்கும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு போன்றவையும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் 17 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மாநிலத்துக்கு ஐபிஎல் அணி உருவாக்கப்படும் என முதல் முறையாக அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது.